பாரஞ்சித் டைரக்ஷன்ல அட் சியான் விக்ரம் தங்கலான் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு. படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. தங்கலான் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அடியே படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஆகஸ்ட் 25 ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறதுனால படத்தோட ப்ரொமோஷன்காண்டி சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி கொடுத்த இன்டர்வியூல தங்கலான் படத்தை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. தெய்வ திருமகள் தாண்டவம் இந்த படங்களை தொடர்ந்து இப்ப 3வது டைமா ஆக்டர் சியான் விக்ரம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சியான் விக்ரமை தவிர்த்து மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம் கூட தான் ஒர்க் பண்றேன். தங்கலான் படத்தை ஒரு பீரியட்டிக் மூவியா எடுத்திருக்காங்க. பீரியட்டிக் போர்ஷன் மட்டும் இல்லாம இந்த படத்துல ஃபேண்டசி, த்ரில்லர், பழைய ஹிஸ்டரி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆயிரத்தில் ஒருவன் படத்துல மியூசிக்கு எந்த அளவு ஸ்கோப் இருந்ததோ அதே ஸ்கோப் இந்த படத்திலயும் இருக்கு. ஆக்டர் சியான் விக்ரம் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் நடிச்ச படங்களே இந்த படத்தோட பட்ஜெட் தான் அதிகம். ஒரு பெரிய ஸ்கேல்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சோ இவ்வளவு விஷயங்கள் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. தங்கலான் படத்துக்கு அப்புறமா ஆக்டர் சியான் விக்ரம் சியான் 62 படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தை டைரக்டர் லோகேஷோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மகேஷ் பாலசுப்ரமணியம், அப்படி இல்லைன்னா மலையாள டைரக்டர் ஜூட் ஆந்தனி ஜோசப், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ண போறாங்க. இதை தவிர்த்து துருவ நட்சத்திரம் படத்தை லியோ படம் கூட ரிலீஸ் பண்ண போறதா சோசியல் மீடியால அப்டேட் வந்திருந்தது. இந்த அப்டேட் அபிஷியலான அப்டேட் கிடையாது. சோ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.